Hi friends, welcome to my channel Hunger the Healthy Hunt. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியான French fries. French fries நாளே ரெஸ்டாரண்ட்க்கு தான் போகணும்னு அவசியமா இல்லங்க, இது நம்ம வீட்லயே ஈஸியா செய்யலாம். ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டாவும் இருக்கும். ட்ரை பண்ணலாமா? இந்த டிஷ்க்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? பொட்டேட்டோஸ் நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க, ட்ரையா இருக்கணும். கார்ன்ஃபிளோர் ஹாஃப் கப், கொரியாண்டர் பவுடர், பெப்பர் பவுடர், சில்லி பவுடர், சால்ட். இப்போ பொட்டேட்டோஸ் இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துட்டு முதல்ல கீழே மெலிசா கட் பண்ணி வச்சுக்கணும். சோ தட் நீங்க வந்து ஒரு பேஸ் ஃபார்ம் பண்றீங்க, இப்படி நிக்கும் பொட்டேட்டோ. அதுக்கப்புறம் எப்படி ஷேப்பா கட் பண்ணுன்றதுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீட்டு நீட்டுமா ரெக்டாங்கிள்ஸா கட் பண்ணிட்டு அப்புறம் இந்த பேஸ் ஃபார்ம் பண்ணிருக்கோம் இல்லையா, அதை திருப்பிட்டு இந்த ஷேப்ல உங்களுக்கு வரும். இந்த மாதிரி ஒரு 5 to 6 பொட்டேட்டோஸ் நல்லா தோல் சீவி கட் பண்ணி ட்ரையா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல கொஞ்சம் கோல்டு வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. கோல்டு வாட்டர் எடுத்து வச்சுக்கிட்டு அதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற கட் பண்ண பொட்டேட்டோஸ் எல்லாம் போட்டு ஒரு வாஷ் பண்ணி அதை நம்ம இப்போ ஒரு கிச்சன் டவல்ல ட்ரை பண்ண போறோம். ஒரு நல்ல பெரிய பிளேட்ல இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்ஸ் விரிச்சிட்டு இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த கோல்ட் வாட்டர்ல டிப் பண்ணி வச்சிருக்கிற இந்த பொட்டேட்டோஸ எடுத்து இப்படி போட்டுறோம். போட்டு நம்ம நல்லா ட்ரை பண்ண போறோம். கோல்ட் வாட்டர்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்து நல்லா பிரஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபுல்லா ட்ரை ஆகணும் பொட்டேட்டோஸ். இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு, இதை நம்ம எடுத்து ஆயில்ல ஃப்ரை பண்ண போறோம். இந்த மாதிரி 30 செகண்ட்ஸ் ஃப்ரை ஆன உடனே எடுத்துட்டு ஒவ்வொரு பேட்சா போட்டு எடுத்துடலாம். டீப் ஃப்ரை பண்ணாதீங்க, ஏன்னா இதை நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரீஸ் பண்ண போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பறிச்சு எடுத்த உடனே இந்த பொட்டேட்டோஸ் அகைன் ஒரு கிச்சன் டவல்ல வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ண போறோம். நல்லா ட்ரை பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து மேல கார்ன்ஃபிளார் தூவி ஃப்ரீசர்ல வைக்கணும். இப்போ பொட்டேட்டோஸ் எண்ணெயில இருந்து நல்லா ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃபிளோர் மேல நல்லா தூவி எல்லாத்துலயும் மிக்ஸ் பண்ணிடணும். கார்ன்ஃபிளோர் எதுக்குன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிறிஸ்பியா இருக்கும் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஒரு 2-3 டீஸ்பூன் தூவினா போதும். இப்போ இந்த கார்ன்ஃபிளோர் தூவின மிக்சர் நீங்க வந்து 30-45 மினிட்ஸ் மினிமம் ஃப்ரீசர்ல வச்சு எடுக்கணும். இப்போ 40 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஃப்ரீசர்ல வைக்கணும். அதை ஃப்ரீசர்ல வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நான் இதை ஹாட்டான ஆயில்ல போட்டு பொறுக்கி போறேன். ஒரு 1 மினிட் அப்படியே நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃப்ரை ஆன உடனே நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு டிஷ்யூல வச்சிடலாம். கிச்சன் டவல் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். இப்ப இந்த பொரிச்ச பிரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு மேல உப்பு, சில்லி பவுடர், கொஞ்சம் பெப்பர் பவுடர், அப்புறம் கொரியாண்டர் பவுடர் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு பிளேட் வச்சு மூடி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான கிறிஸ்பியான பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. இது ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஈவினிங் ஸ்நாக்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஹிட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.